हेलो फ्रेंड्स, वेलकम टू अनुभवम चैनल। अनुभवम चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெல்லிக்காய் தொக்கு। பெரிய நெல்லிக்காய் ரொம்ப பெருசா இருந்தா பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, ஜூஸ் அடிச்சுடுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி நெல்லிக்காயா வீட்ல காய்ச்சதை யாராவது கொடுக்கும்போது இதை என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படி கெட்டு கெட்டு போகும். என்னோட வியூவர்ஸ் ஒருத்தங்க அவங்க வீட்டுல நிறைய இப்படி குட்டி குட்டியா நெல்லிக்காய் காய்க்குது, அது வந்து பெருசா ஆக மாட்டேங்குது, ஆனா டேஸ்டா இருக்கு எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்த ஆச்சு, இதுல என்ன செய்யலாம் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன நெல்லிக்காயா வீட்டுல காய்க்கும் போது இதை என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும்போது இதை இந்த மாதிரி தொக்கு செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அடுத்த வீடியோல இந்த சின்ன நெல்லிக்காய வத்தல் எப்படி போடுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். அப்புறம் ஸ்வீட் நெல்லிக்காயா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு வந்து நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போறோம். இந்த சைஸ் நெல்லிக்காயில 20 நெல்லிக்காய் நறுக்கணும். இது எனக்கு வந்து நான் உங்களுக்கு பெரிய நெல்லிக்காயா இருந்தா எண்ணிக்கை சொன்னா தெரியாதுங்கிறதுக்காக நறுக்கின பீஸ் வந்து 100 கிராம் இருந்தது. இந்த பீஸை நான் நிறுத்தேன். கொட்டை எடுத்த அப்புறம் 100 கிராம் இருந்தது. இதை இப்ப நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நெல்லிக்காய பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. அடி கனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல 50 ml அளவு நல்லெண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு போடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போடலாம். நெல்லிக்காய் விழுது அப்படி இது கூட சேர்த்துடலாம். நான் நல்லா 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். நெல்லிக்காய் விழுதை போட்டு நல்லா கிளறிட்டு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது மிக்சியில இதுல வந்து 1 டீஸ்பூன் போடலாம். கனி மிளகாத்தூள்ல 2 டீஸ்பூன் போடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இத சிம்லே வச்சு 5 நிமிஷத்துக்கு எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த நெல்லிக்காயும் வெந்து இதோட பச்சை வாடெல்லாம் போற வரைக்கும் அப்பப்ப கிளறி விட்டுக்கலாம். இது சிம்லே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தொக்கு இந்த நேரத்துல அந்த துவப்பு புளிப்பு காரம் எல்லாம் வந்து கொஞ்சம் எரிச்சாப்புல இருக்கும். அதை கரெக்ட் பண்றதுக்காக இந்த சின்ன துண்டு வெள்ளத்தை இதுல சேர்த்துடலாம். லாஸ்டா இறக்க போகும்போது இப்ப இந்த ஊறுகாய் வந்து அறுசுவையோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எது கூட வேணாலும் இதை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். இது 15 நாள் வரைக்கும் வெளியில இருந்தாலே கெடாம இருக்கும். நல்லா ஆறுனதும் கிளாஸ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைச்சதை ருசிச்சு சாப்பிடலாம் வாங்க.